கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கமல் சாரோட எபிசோடு அப்படின்றதுனால இன்றைக்கி அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. முக்கியமாக இந்த வாரம் நடந்த நிறையா இஷ்யூஸை பற்றி அவர் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேயும் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா, அக்ஸரா மற்றும் சிபி இவங்களுடைய ஃபைட்டு தான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொம்மை டாஸ்கில் வந்துட்டு வருணை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஸராவை பிடிச்சி இழுத்தாரு நிரூப். நிரூப்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சிபி வந்து அதுக்கு முன்னாடி வாரம் நடந்த செண்பகமே செண்பகமே டாஸ்கில் சிபியை பிடிச்சி இழுத்து அக்ஸராவை பற்றி சொன்னார். ஸோ இதில் வந்துட்டு அக்ஸரா மேலே தப்பு இருக்கா சிபி மேலே தப்பு இருக்கா அப்படின்றதையும் தாண்டி ரெண்டு பேருமே பயங்கரமான வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் சிபிக்கு வந்துட்டு பயங்கரமான டோஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் அக்ஸராவுக்கு வந்துட்டு ஒரு குறும்படம் போட்டு நீங்க பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கமல் வந்து கேட்டிருக்கிறாராம். ஆக்சுவலா வந்துட்டு சிபி என்ன சொல்லியிருந்தாருன்னா, செண்பகமே செண்பகமே டாஸ்க்ல என்னைய விளையாட விடாம பிடிச்சு இழுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நான் இன்னும் உன்னை பிடிச்சு இழுக்கல, தள்ளி விட்டுட்டு நான் போனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஸரா சொன்னாங்க. நீ பிடிச்சு இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு சிபி சொல்லி எவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணாலும் அக்ஸரா வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அதுக்கு மேலதான் வந்துட்டு சிபி பயங்கரமா கத்துனாரு. ஆனா அக்ஸரா வந்துட்டு இதை ஒத்துக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, குறும்படம் வந்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. செண்பகமே செண்பகமே டாஸ்கில் வந்துட்டு சிபியை பிடிச்சு இழுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குறும்படம்ல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து கமல் சார் வந்துட்டு, நீ மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சு இழுக்கலாம், உன்னை பிடிச்சு இழுத்தா நீ வந்துட்டு பயங்கரமா கத்துவியா, ஒரு கேமா கேமாவே எடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அதை பர்சனலா எடுத்துட்டு பின்னாடி போய் அழுகுறது, மற்றவங்க கிட்ட வந்து மற்றவங்களை பத்தி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஸரா கிட்ட நிறையவே வந்து பேசியிருக்கிறாராம். அக்ஸராவுமே தான் பண்ண தப்புக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டதாகவும், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ கமல் சார் வந்துட்டு சிபியை ஒரு பக்கம் பயங்கரமா திட்டினாங்க அப்படின்னாலும் அக்ஸராவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஸரா மேல இருக்க தப்பு என்னவோ அதை சுட்டி காமிச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கிடையில நிரூப் கிட்ட வந்து கேட்கும் பொழுது, நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கீங்க, அக்ஸரா பிடிச்சு இழுத்தீங்கன்னா அவங்க எப்படி தாங்குவாங்க, கொஞ்சம் நெறிமுறையோட விளையாடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், எதுவுமே வந்துட்டு வரம்பு மீறி போச்சுன்னா அது நல்லா இருக்காது, நீங்க வந்துட்டு உங்களுடைய வரம்பை நீங்க மீறிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய கேமை நீங்க கரெக்டா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நிரூப்க்குமே வந்துட்டு அட்வைஸ் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த இஷ்யூவை வந்துட்டு கமல் சார் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் செண்பகமே செண்பகமே டாஸ்க் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அக்ஸரா அதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு குறும்படம் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. நீங்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அக்ஸரா மேலே தப்பு இருக்கா சிபி மேலே தப்பு இருக்கா, கமல் சார் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.